அன்றைக்கி ஒரு நாள் செம்மையாக பசி அடிக்கணும்னு சொல்லிட்டு புத்தளத்தில் உள்ள துவான் பவுலுக்கு போயிருந்தேன். அங்கே அவங்களோட சரௌண்டிங் நல்லா இருக்கிறதால உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளுக்கு என்ட்ரு ஆனப்போ அவங்களோட கேஷியரில் கார்ட் மெயின்மென்ஸும் மெனு கார்டும் வச்சுருந்தாங்க. மெனு கார்டில் டேக் அவேக்கும் டெலிவரிக்கும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷோ கேஸில் பவுலும் அவங்களோட கப்பிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நான் டேபிளுக்கு போய் டேபிளோட மெனு கார்டை பார்த்து ஓட கொடுத்துட்டு எங்களுக்கு முதலாக தண்ணியை கொண்டு வச்சுருந்தாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நான் இன்டீரியர் ரசிச்சுட்டு இருக்கப்போ இன்டீரியரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வச்சுருந்தாங்க. உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. அதோட ஓல்டில் குவட்ஸு ஓல் பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்ஸில் டிஃப்ரெண்டான பிளான்ஸ் ஃபோரின் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங் கொடுக்குறதுக்காக வேண்டி அவங்களோட லைட்டிங் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு. அதோடையே நாங்கள் ஆர்டர் பண்ண ஜூஸ் ஐட்டம் மற்ற ட்ரிங்க் ஐஸ் இதை கொண்டு வச்சது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணேன் சப்மரி நடனை கொண்டு வச்சுருந்தாங்க. அழகாக பீஸ் பண்ணி இருந்துச்சு. அதுவும் அதோட சேர்த்து சோஸ் ஐட்டம் எங்களுக்கு தந்திருந்தாங்க. உண்மைக்கும் நல்லா இருந்துச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஒரு பீஸ் சிப்ஸ் எடுத்து உடனே சோஸில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மைக்கும் வேறு லெவல். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த சிப்ஸு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உடனே அது மட்டும் இல்லாமல் சப்மரினை பார்க்குறப்போ அதில் சலடலையும் சிக்கன் பீஸும் மைனஸும் இருந்துச்சு. உண்மைக்கும் சப்மரின் ஒன்று சாப்பிட்றதுக்காக போயிருந்தீங்கன்னா ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். அப்படியான சப்மரின் அது. உண்மைக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு. அதை நீங்கள் பார்க்குறப்போதே உங்களுக்கு அப்படியே நாக்கு ஊறுங்க. அப்படி இருக்கும், அப்படி ஒரு ரியல் டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் டிக்காவும் நான் ரொட்டியும் ஆர்டர் பண்ணும். அதை கொண்டு வந்து வச்சத்தோடையே உடனே நான் சிக்கன் டிக்காவை எடுத்து அப்படியே அழகாக பிளேட்டில் வச்சுட்டு ஒரு பீஸ் நான் ரொட்டி எடுத்து அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. சும்மா தாறு மாறு தக்காளி சோறு அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படி இருந்துச்சு. அதோடய நான் ஆர்டர் பண்ணேன். சீஸ் கொத்து வந்துருச்சு. ட்ரிங்க்ஸ் ஐட்டம் குடிச்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஆர்டர் பண்ணேன் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. உடனே மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற ஒரு ப்ரௌன் எடுத்து சோஸோட தொட்டு சாப்பிட்டேங்க. வேறு லெவல். ஸ்பைசியில் ட்ரை பண்ணி பாருங்கள்.